हाई फ्रेंड्स इनकी सूपरान ब्रेट वे स्वीट रेसिपी से काटपें रोमे सूपर अदक अंजु ब्रेड स्लाइस वो एकोण शेप ना वो कट पड़ी के पोरें और ब्रेड वो नालु तुंडा आगरा मादरी ना वो कट पड़ी एड़त्तुक्कपोरें उंगलुक्कु एंद शेप्ला वेणालुम नीगे कट पण्णिक्कलाम ना वो इतमी कट पड़ी एड़त्तुक्कपोरें इप्पो और ब्रेड वो नालु तुंडा वर मारी मोत्तमा वच्चु ना कट पड़ी एड़त्तुक्किट्टेन अवलोदान உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல வேணாலும் நீங்க ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணாலும் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்ல அப்படியே பிரெட்ட வந்து முழுசா போடுறதனால நீங்க போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இந்த பக்கம் அடுப்புல ஒரு pan வெச்சிக்கறேங்க இப்போ panல ஒரு 4ல இருந்து 5 டேபிள்ஸ்பூன் போல oil வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதோடவே 1 டேபிள்ஸ்பூன் போல நெய் வந்து சேர்த்துக்க போறேங்க இந்த ரெசிபி நீங்க ஃபுல்லாவே நெய்ல செஞ்சாலும் சூப்பரா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு பாதி oil-உம் பாதி வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்க போறேன் அதாவது ஒரே டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் சேர்த்துக்கறேன் நீங்க வந்து முழுசாவே நெய் வந்து ஆட் பண்ணி செஞ்சீங்கனா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நெய்யும் oil-உம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைசஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நமக்கு பிரவுன் கலர்ல வரணும் அவ்வளவுதான் ரொம்ப கறிய விட்டுறாதீங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்க்கு கொண்டு போய்டுங்க ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க பிரெட்ட வந்து ஒரு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பிரவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நாம பிரெட் ஸ்லைசஸ வெளிய எடுத்துருவோம் நமக்கு இந்த மாதிரி 골든 கலர்ல வர வரைக்கு தான் வைக்கணும் அதுக்கு மேல கருக விட்டுட்டீங்கன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நல்ல 골든 பிரவுன் கலர்ல வர மாதிரி நீங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் நான் வெளிய எடுத்துறேன் எல்லா அழகா நல்ல 골든 பிரவுன் கலர்ல நமக்கு கிடைச்சிருச்சு அவ்ளோதான் இப்போ மீதி இருக்கிற பிரெட் துண்டுகளையும் அதே மாதிரி நான் போட்டு வறுத்து எடுத்துக்க போறேன் அவ்ளோதான் இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிக்கறேங்க இந்த பாத்திரத்துல ஒரு 2 கப் போல பால் வந்து நான் சேர்த்துக்கறேன் காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன் பாக்கெட் பால் தான் இப்போ 2 கப் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட நீங்க பசும்பால் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்ல ফুল கிரீம் milk வந்து உங்களுக்கு கிடைச்சதுனா ফুল கிரீம் milk ஆட் பண்ணி செய்யும்போது இன்னுமே டேஸ்டா இருக்கும் நான் வந்து நார்மலான ஆவின் பால் தான் வந்து ஆட் பண்ணிருக்கேன் இப்ப பால் சூடாகிறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 1/2 கப் போல பால் வந்து ஆட் பண்ணிக்கறேங்க நம்ம 2 கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கோம் இதுல 1/2 கப் போல வந்து பால் ஆட் பண்ணிக்கறோங்க இதோடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல கஸ்டர்ட் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லனா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டறலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இந்த மாதிரி கலந்து எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ இந்த பக்கம் பால் வந்து நல்லா சூடாயிட்டு இருக்கு இப்போ இதுல और 5ல இருந்து 6 டேபிள்ஸ்பூன் போல சக்கரை வந்து சேக்கணும்ங்க நான் வந்து 6 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்லி இருக்கிற அளவுகளுக்கு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து சரியா இருக்கும் இப்போ சக்கரையையும் சேர்த்துட்டு நல்லா வந்து சக்கரை கரையற அளவுக்கு கலந்து விட்டறலாம் பால் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன் பால் சுண்டி வரணும்னு அவசியம் கிடையாது நமக்கு பால்ல சக்கரை கரஞ்சி வந்தா மட்டும் போதும் இப்ப சக்கரை நல்லா கரஞ்சி வந்திருச்சு இதோடவே நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் milk வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப கஸ்டர்ட் milk கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்ளோதான் இப்போ ஃபுல்லாவே வந்து கஸ்டர்ட் பாலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டறலாம் ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டே இருந்தீங்கனா பால் அப்படியே கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும் நீங்க கை விடாம கலரிட்டே இருக்கணும் இல்லனா அடியில அடி பிடிக்க ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க பால் எந்த அளவுக்கு திக்கா இருக்குனே அவ்ளோதான் நம்மளோட சூப்பரான கஸ்டர்ட் milk வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இனிப்பு வந்து சரியா இருக்கான் பாத்துக்கோங்க இனிப்பு சரியா இல்லன்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோடவே சும்மா கொஞ்சமா குங்குமப்பூ வந்து நான் சேர்த்துக்கறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ குங்குமப்பூவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து mix பண்ணி விட்டுறேன் நல்லா சூப்பரா திக்கா கஸ்டர்ட் milk வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு திக்கா இருக்கு
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸை இந்த டின்ல நம்ம வந்து ஆட் பண்ணனும்ங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ட்ரேல நான் வந்து நம்ம பிரெட் ஸ்லைசஸை வெச்சுக்கறேன் இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கஸ்டர்ட் மில்க் வந்து ஊத்திக்கலாம் நம்ம லேயர் லேயரா வந்து இந்த மாதிரி ஊத்தி எடுக்கும்போது நல்ல பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் கஸ்டர்ட் மில்க்கோட ஊறி நல்ல டேஸ்டா இருக்குங்க நல்ல ரிச் டேஸ்ட்ல இருக்கும் இப்போ மீதி இருக்கிற பிரெட் ஸ்லைசஸையும் அப்படி இதே மாதிரி நான் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ இது மேலயும் நம்ம கஸ்டர்ட் மில்க் வந்து ஊத்திக்கலாம் நீங்க எக்ஸ்ட்ராவா கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சு நிறைய கூட நீங்கள் ஃபுல்லாக வந்து ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கஸ்டர்ட் மில்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி ப்ளெயினாகவே சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் இதோட நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு மேலேயும் நான் வந்து கஸ்டர்ட் மில்க் ஊற்றிக்கிறேன் அதில் தான் இப்போ நல்லா முங்குற அளவுக்கு நான் வந்து செட் பண்ணி விட்டுட்டேங்க இப்போ இந்த பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூப்பரான நம்மளுக்கு பிரெட் ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் இப்போ எவ்வளோ சூப்பராக செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் எக்ஸ்ட்ராவாக இருந்த பீசஸையும் அதுக்கப்புறமா மேலே வந்து செட் பண்ணி வச்சேன் இப்போ இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பிஸ்தா அப்புறம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக ரிச்சாக இருக்குங்க நம்மளோட சூப்பரான பிரெட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல டேஸ்ட்டாக ஜூஸியாக செம ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா கூலிங்காக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊறி போய் நமக்கு பிரெட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் ஈஸியான இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்